ஒரு கிராமத்துல கிஷோர் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவருக்கு ஒரு பையன், அவன் பேரு லக்கி. அவன் காட்டு வழியா தான் இன்னொரு கிராமத்துக்கு படிக்க போவான். ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட லக்கி என்ன சொன்னான்னா, அப்பா அப்பா, நான் தினமும் காட்டு வழியா நடந்தே ஸ்கூலுக்கு போறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பாருங்க, அவங்க எல்லாரும் சைக்கிள்ல வராங்க. எனக்கும் ஒரு சைக்கிள் வேணும்ப்பா. ஆ சரிப்பா, நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஒரு சைக்கிள் வேணும். லக்கியோட பிடிவாதத்துக்கு முன்னாடி கிஷோரால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மாசம் சம்பளம் கிடைச்ச உடனே கிஷோர் பழைய சாமான் கிடைக்கிற மார்க்கெட்டுக்கு போனாரு. அப்புறம் அங்கிருந்து நல்லதா பார்த்து ஒரு பழைய சைக்கிளை வாங்கிட்டு வந்தாரு. பழைய சைக்கிளை பார்த்ததும் லக்கிக்கு பெருசா சந்தோஷம் இல்ல. என்னப்பா நீங்க போய் போய் பழைய சைக்கிளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கண்ணா, உனக்கு தேவை ஒரு சைக்கிள் தானே? நான் கண்டிப்பா உனக்கு புதுசா ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். மறுநாள் அந்த சைக்கிள்ல லக்கி ஸ்கூலுக்கு போனான். ஆனா ஸ்கூல்ல எல்லா பசங்களும் சேர்ந்து அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இத பாத்தியா, பழைய சைக்கிளை எடுத்துட்டு வந்திருக்கான் லக்கி. எல்லாரும் இங்க பாருங்க, இந்த சைக்கிள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு பழைய சைக்கிள், எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்களேன். லக்கிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்படியே பல நாட்கள் ஓடி போயிடுச்சு. ஒரு நாள் திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது லக்கியோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. லக்கி சைக்கிளை விட்டு இறங்கி அழுதுகிட்டே அந்த சைக்கிளை தள்ளிக்கிட்டு வந்தான். அவன் நேர ஒரு மரத்தடியில வந்து உக்காந்து இருந்தான். அப்பதான் அங்க ஒரு முனிவர் வந்தாரு. என்னாச்சு மகனே, நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? பாபா, அது வந்து என்னோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு பாபா. ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்ணா, உன்னோட மனசு ரொம்ப தெளிவான மனசு, அதனால நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன். முனிவர் லக்கியோட காதுல ஏதோ சொன்னாரு. கண்ணா, நீ இந்த சைக்கிள்ல உட்கார்ந்த உடனே இந்த மந்திரத்தை சொன்னீன்னா உன்னோட சைக்கிளுக்கு ரெக்க முளைச்சிரும். அப்புறம் உன்னோட சைக்கிள் பறக்க ஆரம்பிச்சிரும். ஆனா ஒன்னு, ஒரு விஷயத்த மட்டும் கவனத்துல வச்சுக்க, இதனால உனக்கு திமிர் வரக்கூடாது. அப்படி சொல்லிட்டு முனிவர் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு. லக்கி அந்த சைக்கிள்ல உட்கார்ந்ததும் அந்த மந்திரத்தை சொன்ன, அவனோட சைக்கிள் பறக்க ஆரம்பிச்சது. பாருங்க பாருங்க, என்னோட சைக்கிள் பறக்குது. நீங்க எல்லாரும் தரையில நடந்து போறீங்க, ஆனா நான் மட்டும் பறந்துகிட்டு இருக்கேன். இதே மாதிரி லக்கி தினமும் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல பறந்து போனா. ஆனா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா திமிர் வந்துருச்சு. தினமும் இப்படி பண்ண ஆரம்பிச்சான். யாரையாவது அவன் சைக்கிள்ல வச்சு சுத்துவான், அவங்க கிட்ட இருந்து பொருளோ பணமோ வாங்கிக்குவான். அதுக்கப்புறம் அவனுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம போச்சு. நாள் முழுக்க அந்த சைக்கிள் அவன் பறந்துகிட்டே இருந்தான். முனிவர் சொன்னதை அவன் மறந்துட்டான். ஒரு நாள் லக்கி மத்த பசங்களோட ஸ்கூல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அவங்கக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கிட்டாங்க. ஏ முடியாது, என்னால மூணு பேரை வச்சு பறக்க முடியும், ஆனா அதுக்கு நீங்க எனக்கு 500 ரூபாய் பணம் கொடுக்கணும். சரி. லக்கி அவன் சைக்கிள்ல மூணு பசங்களை வச்சு பறக்க ஆரம்பிச்சான். அட என்ன இது, பாதியிலேயே அவனோட சைக்கிள் பறக்கிறது நின்னு போச்சு. அப்புறம் ஒரு குளத்துக்குள்ள வந்து அவங்க விழுந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து லக்கிய அடிக்க ஆரம்பிச்சாங்க. லக்கி அழுதுகிட்டே நேரா வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் தான் லக்கி தன்னோட தப்ப உணர்ந்தான். அதுக்கப்புறம் மத்த பசங்களை பத்தி அவன் கொஞ்சம் கூட நினைக்காம தன்னோட படிப்புல அவன் கவனம் செலுத்த ஆரம்பிச்சான். அடுத்த மாசம் கிடைச்ச சம்பளத்துல லக்கியோட அப்பா அவனுக்கு புது சைக்கிளை வாங்கி கொடுத்தாரு. லக்ஷ்மி நகர்ல ராஜுன்ற பெயர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அவன் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தான். நாளுக்கு நாள் பெட்ரோலோட விலை அதிகமானதுனால அவன் ரொம்பவே சோர்ந்து போனான். இருந்தாலும் சவாரிக்கு போனா அவனுக்கு குறைவா தான் பணம் கிடைக்கும். அதனால தினமும் அடிக்கடி கஸ்டமரோட அவனுக்கு சண்டை ஏற்படும். என்னப்பா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? முன்னாடி எல்லாம் நீ 50 ரூபாய் தானே வாங்குவ? ஆமாங்க ஐயா, உண்மைதான். அதெல்லாம் ஒரு காலம். பெட்ரோலோட விலை எவ்வளவு அதிகமாச்சு பாத்தீங்களா? அதனாலதான் 100 ரூபாய் கேக்குறேன். பெட்ரோலோட விலை அதிகமானா என்ன? கவர்மெண்ட் ஆட்டோவோட வாடகையை ஏத்தலையே. ஏத்தலைங்கிறதுக்காக நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அதுக்காக ஆட்டோக்காரங்க பட்னியாவா இருக்க முடியும்? ராஜு கஸ்டமரோட சண்டை போடுறத பார்த்து கிஷனுங்கிற ஆட்டோக்கார அங்க வந்தான். ராஜு, என்ன விஷயம், என்ன ஆச்சு? இங்க பாருங்கண்ண, இவர்கிட்ட 100 ரூபாய் கேட்டா இவர் 50 ரூபாய் தான் குடுக்கறாரு. இந்த 50 ரூபாவை வச்சு பெட்ரோல் கூட வாங்க முடியாது. ராஜு, நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? பேசாம நீ கூட என்ன மாதிரி கேஸ் சிலிண்டர் போட்டுரு. ஆஹா, என்ன கேஸ் சிலிண்டரா? கேஸ் சிலிண்டர் போட்டீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். கிஷன், இதுக்கு எவ்வளவு செலவாகும்? அதுவா ராஜு, ஆட்டோக்கு நானு 50,000 ரூபாய் கொடுத்து கேஸ் சிலிண்டர் போட்டேன். 50,000 ரூபான்னு சொன்ன உடனே ராஜு அதிர்ச்சியா பார்த்தான். ராஜு கிஷனோட ஆட்டோவா பார்த்தான். கேஸ் சிலிண்டரை இன்ஜின்ல எப்படி ஃபிட் பண்ணாங்கன்னு பார்த்தான். ராஜு நேரா ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போனான். ஆட்டோல கேஸ் சிலிண்டரை பொருத்துறத பத்தி சந்தேகங்களை கேட்டான். அப்புறம் மனசுல அவன் என்ன யோசிச்சான்னா, சிலிண்டரோட கோடம் நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கு, நம்ம ஏன் கேஸ் சிலிண்டரை திருடக்கூடாது? ராத்திரி சிலிண்டரை திருடுறதுக்காக ராஜு அங்கே போன போது அவனோட மனைவி என்ன சொன்னான்னா, இது பாருங்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன்,
திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. இது நல்லது கிடையாது. ஆமா ஆமா நல்லது இல்ல தான். சரி நீ போய் உன் வேலைய பாரு. ஒண்ணே ஒண்ணு தான திருடுறேன். அதுக்கு அப்புறம் சிலிண்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். ராஜு அவன் மனைவி சொன்னதை கேட்கவே இல்ல. அப்புறம் கேஸ் கோடவுன்ல இருந்து ஒரு சிலிண்டரை அவன் திருடி எடுத்துக்கிட்டு வந்தான். அவன் ஆட்டோல அந்த சிலிண்டரை பொருத்துற சமயத்துல அவன் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணதும் அவனோட ஆட்டோ பறக்க ஆரம்பிச்சது. ராத்திரி சமயத்துல ராஜு சிஎன்ஜிக்கு பதிலா ஹீலியம் சிலிண்டரை திருடிக்கிட்டு வந்தான். அதனாலதான் அவனோட ஆட்டோ காத்துல பறக்க ஆரம்பிச்சது. இங்க கோடவுன்ல சிலிண்டர் திருடு போயிச்சுன்னு மேனேஜர் சோதனை போட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல ராஜுவோட ஆட்டோ காத்துல பறந்துகிட்டு இருந்தத அவர் கவனிச்சாரு. அப்போதான் மேனேஜருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அதாவது ராஜு தான் கோடவுன்ல இருந்து ஹீலியம் கேஸ திருடி இருப்பான்னு. கேஸ் தீந்து போனதும் ராஜுவோட ஆட்டோ ஒரு குளத்துக்குள்ள விழுந்துருச்சு. மேனேஜர் போலீஸ கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாரு. ஓஹோ நீதான் அந்த சிலிண்டரை திருடின திருடனா? போலீஸ் ராஜுவை புடிச்சு ஜெயில அடைச்சாங்க. ராஜுவோட மனைவி ராஜு கிட்ட என்ன சொன்னான்னா, நான் பலமுறை சொன்னேன் இப்படி திருடுனா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு. நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன், ஆனா நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்ல. ஜெயில தண்டனை அனுபவிச்சதும் ராஜு திருந்திட்டான். அப்புறம் புதுசா கேஸ் பொருத்தப்பட்ட ஆட்டோவை வாங்கி நியாயமான முறையில வாழ ஆரம்பிச்சான். பறக்கற ஆட்டோ. ஏலம்பூர் கிராமத்துல தோத்தாராம் பெயர் கொண்ட ஒரு வயசான ஆட்டோ டிரைவர் இருந்தாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான் ராமு. அவ எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான். இங்கேயும் அங்கேயும் ஊரை சுத்திக்கிட்டே இருப்பான். ராமுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு பீமா. அவன் ரொம்பவே புத்திசாலியான பையன். அவன் அவங்க தாத்தாவுக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பான். ஒரு நாள் பீமா அவங்க அப்பா ராமு கிட்ட சொன்னான், அப்பா நீங்க வேலை ஏதோ செய்யாம இங்கே அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. தாத்தா கூட சேர்ந்து நீங்களும் ஏன் ஆட்டோ ஓட்ட கூடாது? அவருக்கும் வயசாகுது இல்ல. என்னடா கண்ணா, உங்க தாத்தா மேல ரொம்பவே அக்கறை படுற. நீயும் இப்போ பெரியவன் ஆயிட்டல்ல, நீ ஏன் ஆட்டோ ஓட்ட கூடாது? அது மட்டும் இல்லாம நான் அந்த கட்ட வண்டி ஆட்டோவை ஓட்டவே மாட்டேன். அத பார்த்துட்டு தோத்தாராம் சொன்னாரு, இங்க பாருடா கண்ணா, பீமா இவங்கிட்ட இதெல்லாம் சொல்லாத. முன்னாடி அது இங்கே விழுந்துச்சு. அந்த ஹெலிகாப்டரை பார்த்ததும் அவன் மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. அவன் மெக்கானிக் காலுவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தான். அப்புறம் அவன் கிட்ட என்ன சொன்னான்னா, எனக்கு அந்த ஹெலிகாப்டர் பார்த்ததும் என் மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. இதுல இருக்கிற இன்ஜினியும் ரெக்கையும் எடுத்து நம்ம ஆட்டோல ஏன் ஃபிக்ஸ் பண்ண கூடாது? இப்படி பண்ண முடியுமா? ஆமா பீமா, உன்னோட யோசனை நல்லா இருக்கு. நாம இதையும் தான் பண்ணி பார்க்கலாமே. ஒருவேளை ஆட்டோ பறந்தாலும் பறக்கும். மறுநாள்ல இருந்து பீமாவும் காலுவும் இந்த வேலையில இறங்குனாங்க. அப்புறம் எப்படியோ ரெண்டு மூணு நாள் கஷ்டப்பட்டு ஹெலிகாப்டரோட ரெக்கையையும் இன்ஜினையும் அந்த ஆட்டோல அவங்க பொருத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோ பறக்க ஆரம்பிச்சு. சந்தோஷம் காலு, நம்ம உழைப்பு வீண் போகல. பாத்தியா ஆட்டோ பறக்குது, வா இத நாம நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஆமா பீமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பீமா அந்த ஆட்டோவை பறக்க வச்சு கொண்டு போய் தன்னோட வீட்டு வாசல்ல நிறுத்தினா. அவங்க தாத்தா கிட்ட என்ன சொன்னான்னா, தாத்தா இதுதான் என் சார்பா நான் உங்களுக்கு கொடுக்கற பரிசு. இனிமே நீங்க ஆட்டோவை ஓட்ட வேண்டிய அவசியமே ஏற்படாது. இனிமே நீங்க உங்க ஆட்டோவை பறக்க வைக்கலாம். பறக்குற ஆட்டோவை பார்த்து தோத்தாராம் என்ன சொன்னாருன்னா, அட பரவாயில்லையே பீமா, உன்னை பார்க்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. உனக்கும் ஒரு அப்பன் ராமுன்னு ஒருத்தன் இருக்கானே, இத்தனை வருஷமா அவன் எதுவுமே செய்யல, ஆனா நீ உன்னோட செயலால என்ன தலை நிமிந்து நடக்க வச்சிட்ட. பறக்குற ஆட்டோவால ரெண்டு விஷயம் மிச்சமாகும். ஒன்னு பெட்ரோல் மிச்சமாகும், ரெண்டாவது ஜனங்க எங்க போகணுமோ அங்க சீக்கிரமா போவாங்க. இத கேட்டதும் ராமுவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த ஆட்டோவை உடைக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். ஆனா தோத்தாராம் ஜன்னல் வழியா அங்க நடக்கறதெல்லாம் பார்த்தாரு. அப்புறம் கம்பெடுத்து ராமுவ அடிக்க ஆரம்பிச்சாரு. அட உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னோட வயசுக்கு நீ இது வரைக்கும் எதுவுமே செய்யல. புள்ள கண்டுபிடிச்சத உடைக்க பாக்குறியே, வெக்கமா இல்ல? அவனோட உழைப்ப வீணாக்க பாக்குறியா? அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் அங்கே கூடி நின்னாங்க. அப்ப ராமு அவமானம் தாங்க முடியாம வெக்கத்தால தலை குனிஞ்சான். இந்த மாதிரி வேலைகளை நான் எப்பவும் செய்ய மாட்டேன்னு அவன் சத்தியம் பண்ணான். அப்புறம் வேலை செஞ்சு அவன் வீட்டை பாத்துக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் அங்க பீமா காலுவோட பறக்குற ஆட்டோவை பத்தி கேள்விப்பட்டு கிராம தலைவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் அவர் பாராட்டினாரு. பீமா காலு,
நீங்க ரெண்டு பேரும் நம்ம ஊருக்கு பெருமையா சேர்த்து இருக்கீங்க. நாங்க உங்க ரெண்டு பேர் பத்தின விஷயத்தை நகரத்துல இருக்கிற பெரிய ஆபீசர்ஸ்க்கு சொன்னோம். அவங்களும் உங்களுக்கு பரிசு கொடுக்க ஆசைப்படுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் ஜேலம்பூர் கிராமத்தை பீமாவோட பறக்கிற ஆட்டோவை வச்சு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பேராசை கொண்ட டிராக்டர்காரன் போர்கட்ல பிரதாப்ங்கிற பேர்ல ஒரு மனுஷன் இருந்தான். அவன் குணத்தால பேராசை பிடிச்சவன் ரொம்ப கஞ்சம். அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவன் எல்லாரு கூடயும் சண்டை போடுவான். அவன் கிட்ட ரெண்டு டிராக்டர் இன்னும் ரெண்டு ட்ராலி இருந்துச்சு. ஒரு டிராக்டரை அவனே ஓட்டுவான். அப்புறம் இன்னொரு டிராக்டரை ஓட்டுறதுக்கு சுரேஷ்ங்கிற பேர் கொண்ட ஒரு பையனை வேலைக்கு வச்சான். ஒரு நாள் சுரேஷ் அவன் கிட்ட என்ன சொன்னான்னா, பிரதாப் அண்ணா, டிராக்டர்ல இன்ஜின் ஆயில் முடிஞ்சிச்சு, இன்ஜின் ஆயில் வாங்கி கொடுங்க. என்னது இன்ஜின் ஆயிலா? 3 மாசத்துக்கு முன்னாடி தானே மாத்தணும். அதை எடுத்து நீ யாருக்காவது வித்துட்டியா என்ன? இப்படி சொல்லி சுரேஷ் கிட்ட பிரதாப் சண்டை போட ஆரம்பிச்சாரு. அடா, எதுக்காக என்கிட்ட நீங்க சண்டை போடுறீங்க? ஏற்கனவே உங்க டிராக்டர் ரொம்ப பழசாயிடுச்சு. நானா இருந்ததுனால இந்த டிராக்டரை ஓட்ட முடிஞ்சது. சுரேஷ் தன்னோட டிராக்டரை பழசாயிடுச்சுன்னு சொன்ன உடனே பிரதாப்புக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன சொன்னேன்? என்னோட டிராக்டர் பழசாயிடுச்சா? இங்க இருந்து ஓடி போயிடு. போறேன் போறேன். உன்னோட டிராக்டரை யார் தான் ஓட்டுவாங்க? சுரேஷ் அங்கிருந்து போயிட்டான். பிரதாப் வீட்டுக்கு போனதும் அவனோட மனைவி அவன் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க கொஞ்சம் நில்லுங்க, எங்க போயிருந்தீங்க? அப்பா வந்திருந்தாரு, உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாரு. அப்பா என்ன சொன்னாருன்னா, கிராமத்துல நிலத்துல கரும்பு வெட்ட நேரம் வந்துடுச்சான், அதனால ரெண்டு டிராக்டரும் எடுத்துக்கிட்டு உடனே அவர் ஊருக்கு வர சொன்னாரு. அப்ப மறுநாள் ஒரு டிராக்டர்ல ரெண்டு டிராலிய பிக்ஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட மாமனார் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அப்புறம் அவனோட மாமனார் கிட்ட என்ன சொன்னான்னா, மாமா, நான் ரெண்டு ட்ராலியோட டிராக்டரை கொண்டு வந்திருக்கேன், இதுல கரும்ப லோட் பண்ணுங்க. அத பாத்துட்டு பிரதாப்போட மாமனார் என்ன சொன்னாருன்னா, ஏன்பா, ஒரு டிராக்டர்ல ரெண்டு ட்ராலிய எப்படிப்பா இழுப்ப? ஐயோ மாமா, இது என்னோட டிராக்டர், என்னோட டிராக்டர், என்னால ஓட்டவும் முடியும் இழுக்கவும் முடியும். அப்புறம் ரெண்டு டிராலிலையும் கரும்ப லோட் பண்ணாங்க. அதிகமான பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில ஒரே டிராக்டர்ல ரெண்டு ட்ராலிய இழுத்தான். ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு மேடு வந்துச்சு. அங்கே அவனோட டிராக்டர் மேல ஏறவே இல்லை, அது பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் டிராக்டர் கவுந்து கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அந்த தெருவெல்லாம் கரும்பு செதறி கிடந்துச்சு. ரெண்டு பக்கமும் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. போலீஸ் வந்து அந்த ரோட்ட கிளியர் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பிரதாப் கிட்ட சொன்னாங்க, அட, என்ன வேலைப்பா நீ பண்ணி வச்சிருக்க? ஒரே டிராக்டர்ல ரெண்டு ட்ராலிய வச்சு ஓட்டுவியா? இது பப்ளிக் ரோடு, உன்னோட சாகசங்களை காட்டுற கிரவுண்ட் கிடையாது. போலீஸ் 1 மாசத்துக்கு பிரதாப்போட டிராக்டரையும் 2 ட்ராலியையும் அவங்க காவல்ல வச்சுக்கிட்டாங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் அபராதத்தை கட்டி டிராக்டரையும் ட்ராலியையும் மீட்டுட்டு வந்தான். அதுக்குள்ள கரும்பு சீசனும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பேராசை காரணத்தால பிரதாப்பால அதிகமா இல்ல கொஞ்சமா கூட சம்பாதிக்க முடியல. அட கடவுளே, என்னோட பேராசையினால நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இதுக்கப்புறம் நான் எப்பவும் பேராசைன்றதே படமாட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.